ஐஸ்வர்யம் என்பது தேவன் வந்து விரும்புகிற விஷயம் அல்ல என்று பேசினவர்களும், ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்று பேசிய நானும், நாங்கள் ஒரே இடத்துல இருந்தோம். அடுத்த நாள் ஒரே டீயை தான் 1/2 போட்டு தான் குடித்தோம். அவன் ஐஸ்வர்யம் இல்லைன்னு தான் பேசினான், நான் இருக்குன்னு தான் பேசினேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு சேஞ்சும் இல்லை அன்னைக்கு, ஆனால் அந்த சேஞ்சு தெரியுது இன்னைக்கு. ஆமாம், இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைகிறோம். ஸோ ஒவ்வொரு வெளிப்பாடுகளை நாம் பெறும்போதும் ஒவ்வொரு அளவு மகிமைக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். வெளிப்பாடுகள் கூட கூட நம்முடைய மகிமையின் அளவு மாறிக்கொண்டே இருக்கிறது. தெய்வீக சுகத்தை பற்றி பேசும்போது, வியாதிகள் வரும்போதெல்லாம் தேவன் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். தெய்வீக ஆரோக்கியத்தை பேசும்போது, வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எந்த அளவு வெளிப்பாடு நமக்குள்ளே வருகிறதோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. அதனுடைய வேறுபாடு உடனடியாய் தெரியாவிட்டாலும் அது நிச்சயமாய் ஒரு நாளிலே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலக ஜனங்களுக்கும் நமக்கும் இடையில் அது காட்டும். என் அன்புக்குரியவர்களே, வெளிப்பாடுகள் அடுத்த நாள் காலையில் ஒருத்தனை பெரிய ஆளாகலை. வியாதிகள் தேவனால் வருவது, ஐஸ்வர்யம் என்பது தேவன் வந்து விரும்புகிற விஷயம் அல்ல என்று பேசினவர்களும், ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்று பேசிய நானும், நாங்கள் ஒரே இடத்துல இருந்தோம். அடுத்த நாள் ஒரே டீயை தான் 1/2 போட்டு தான் குடித்தோம். அவன் ஐஸ்வர்யம் இல்லைன்னு தான் பேசினான், நான் இருக்குன்னு தான் பேசினேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு சேஞ்சும் இல்லை அன்னைக்கு, ஆனால் அந்த சேஞ்சு தெரியுது இன்னைக்கு. ஆமாம் ஆமாம், என்ன சார் வித்தியாசம்? அன்னைக்கு பேசும்போது அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு நாம் எதை பேசினோமோ அங்கே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆகவே ஒரு நாள் இரவிலே வித்தியாசம் தெரியல அப்படின்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, இவ்வளவு பெரிய சத்தியத்தை பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையும் அவன் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குது. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இம்யூனிட்டி அதிகம் இருக்கிறவனும் இம்யூனிட்டி இல்லாதவனும் வியாதி வராத வரைக்கும் தெரியாது. எப்போ தெரியும்னா, வியாதி வரும்போது தெரியும். நம்ம நிமிர்ந்து நிற்போம், அவர்கள் முறிந்து விழுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஒவ்வொரு வாரம் நாம் கேட்கிற சத்தியம், எங்கோ உங்கள் உடலிலே, உங்கள் கான்சியஸில், சப்கான்சியஸில், உங்களுடைய வாழ்க்கைன்னு வந்து எங்கோ மூளை முடுக்குகளில் போய் ஒளியுது. உங்கள் ஞாபகத்தில் எது இருக்குதோ அதை வச்சு உங்களுக்கு எது நடக்கிறது கிடையாது. உங்கள் ஞாபகத்தில் இல்லாமல் ஆனால் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு பாருங்கள், அதுதான் உங்களை ஆட்சி செய்வது. கான்சியஸ் இல்லை உங்களை ஆளுகை செய்வது, சப்கான்சியஸ் தான் உங்களை ஆளுகை செய்வது. கான்சியஸாக நீங்கள் எது செய்கிறீங்களோ அது நீங்கள் கிடையாது, உங்களை அறியாமல் ஒன்று செய்கிறீங்க பாருங்கள், அதுதான் நீங்கள். ஆகவே சொல்கிற சத்தியங்கள் எல்லாம் உங்கள் மனசுலேருந்து மறந்துருந்தாலும் அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஏன்னா கான்சியஸில் அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், விளைவுகள் கான்சியஸை வச்சு நடக்கலை. உங்கள் மனசுலே இல்லாட்டினா கூட உங்கள் சப்கான்சியஸில் போய் ஒளிஞ்சிருக்கும், நேரம் வரும்போது எந்திரிச்சு தான் யாருன்னு காட்டிடும். ஹல்லேலூயா. அதனால் எல்லா சத்தியங்களும் பாருங்கள், அது வந்து வித்தியாசம் இருக்குது சார், இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை கேட்குற ஆளுக்கும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கேட்குற ஆளுக்கும், வாரந்தோறும் கேட்குற ஆளுக்கும், வாரத்துக்கு 2 தடவை கேட்குற ஆளுக்கும், தினந்தோறும் கேட்குற ஆளுக்கும் இடையில் கட்டாயம் வித்தியாசம் இருக்குது. அதனால் நாம் செலவழிக்கிற நேரங்கள் எல்லாம் மேன்மையான நேரங்கள், வாழ்க்கையில் வந்து வெளியேறப்பட்ட நேரங்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நாட்களில் ஒப்பிட்டு பார்க்க முடியாத உயரத்திற்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும்.
ஒப்பிட்டு பார்க்க முடியாத உயரத்திற்கு. ஆமேன். 4 மணி நேரம் பைபிள் வாசித்தாலும் அடுத்து ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் பைபிள் வாசித்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம், ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் நாட்கள் வரும்போது ஆமேன் நாளானது அதை விளங்க பண்ணும். அன்னைக்கு நம்ம படித்த இப்படியே பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு அப்பா கேட்டார். ஆனால் இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு எது படித்தோமோ அதுதான் இன்னைக்கு கோடி கோடியாக கொட்டுது, அள்ளி தட்டுது தட்டுது. என் அன்புக்குரிய விளைவுகள் உடனே தெரியல, ஆனால் தெரியாமல் இருக்கவே இருக்காது, அது தன்னை காட்டாமல் விடவே விடாது. ஆகையால் தேவனுக்கென்று நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் வீணான நேரங்கள் அல்லவே அல்ல. ஆமென்.